நம்ம சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனையும் அழுத்துங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ, ஹாய் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக்கர் தமிழ் சேனல்லேருந்து உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பண்ண போகிறோம்னா, வண்டியோட ஃபோர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃபோர்க்கை பற்றி வேலை பண்ணுங்கன்ட்டு. இந்த ஃபோர்க் என்ன மாட்டேன்னா, வண்டி வந்து வாப்லிங் ஆகுறது, வண்டி இழுத்துன்னு போகிறது, வண்டி பழத்தோட டக்கு டக்குன்னு சவுண்ட் வருது. அதுக்காக தான் இந்த பால்ஸ் நம்ம மாற்ற போகிறோம். நான் பண்ணுறது ஓல்டு மாடல் ஸ்பெண்ட்ரு, அதனால் பால்ஸ் தனித்தனியாக வரும். ஆனால் இப்போ வர வண்டிக்குலாம் பால்ஸ் இதுமாதிரி ரெடிமேட்டாக கொடுத்துருப்பாங்க. அதனால வேலைலாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏன்னா ப்ராப்ளம் வந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு. இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ணுறது ஃபோர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர்க்கு வந்து இங்கே இருக்க பார்த்தீங்களா, இதுக்கு மேலே பால்ஸ் இருக்கும், மேலே இதுக்கு கீழேயே பால்ஸ் இருக்கும். இந்த பால்ஸ் அதை அப்படியே மாற்ற பார்க்க போகிறோம். இந்த பால்ஸ் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஃபோர்க் ஒரு சைடு இழுக்கும், பழத்தில் விட்டு டக்கு டக்குன்னு சவுண்டு வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். உங்களுக்கு வண்டி பஞ்சர் ஆன மாதிரி ஓடும். அந்த ப்ராப்ளத்துக்கு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சால்வ் பண்ண போகிறேன். இந்த பால்ஸ் எப்படி கழட்டி மாற்றுறதுன்னு எப்படின்னு காமிக்க போகிறேன். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், வீலை கழட்டணும். வண்டி முதல்ல மெயின் ஸ்டாண்ட் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஃபோர்க்கை பிரிக்கிறதுக்கு முதல்ல நம்ம ரெண்டு பிரேக்கை லூஸ் பண்ணணும். ஃபுல்லாக ரெண்டு வீலை கட்டணும். ஃபஸ்ட்டு நம்ம நெட்டை கட்டிடணும். இதுக்கு 17 நம்பர் வருது. இது கேட்டு இந்த வீல் ஆக்சில் நம்ம தட்டினாவே இந்த சைடு வெளில வந்துடும். இது தட்டி எடுத்துக்க வேண்டியதான், எனக்கு ஈஸியாக வந்துச்சு. இப்போ என்ன பண்ணோம், ஓகே இப்போ வீல வெளில வந்துச்சு. பிரேக் லூஸ் பண்ணாவே இது ஸ்ட்ரைக் பண்ணால் அப்படியே வெளில வந்துடும். ஓகேவா, இப்போ வீலை தனியாக எடுத்து வச்சுங்க. வீலை கட்ட பிறகு நம்பர் பிளேட் பிளேடு இந்த போல்ட் இருக்குல்ல, இந்த போல்ட் எதுக்குன்னா இந்த ஃபோர் டிப்பை வெளில வரதுக்காக. இது இதை லூஸ் பண்ண இதையும் இதுக்கு 13 நம்பர் வரும். ஸ்பேனரு ரிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு இந்த பக்கமும் லூஸ் பண்ணணும். அதேமாரி இந்த சைடில் இருக்குல்ல இதையும் லூஸ் பண்ணணும். இது ஃபோர்க்கு பிரியத்துக்காக. இது இந்த ரெண்டு போல்ட்டு நம்ம லூஸ் பண்ணிட்டோம். இப்போனா அந்த ஃபோர்க் டியூப் மேலே இங்கே ஒரு போல்ட் இருக்கு பாருங்கள், இது 19 நம்பர் போல்ட் வரும். இது அதையும் நம்ம லூஸ் பண்ணிடணும். ரெண்டு சைடு லூஸ் பண்ணோம். ஓகே, லூஸ் பண்ணி இதை வெளில நோட்டை எடுத்துக்கணும். வெளில இந்த நெட்டை போல்ட்டை ஃபுல்லாக கட்டிடணும். இது ஒரு வாஷர் வருது. அதேமாரி இந்த சைடில் இருக்க பாருங்கள், அதையும் லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணி வெளில எடுத்துங்க அதை. ஓகே, லூஸாக இருக்குது. ஓகே, இது இப்போ எடுத்தாச்சு. இப்போ அந்த ரெண்டு போல்டு லூஸ் பண்ணிட்டோம். மேலே இருக்க ரெண்டு நெட்டு போல்டையும் எடுத்துகிட்டோம் வெளில. இப்போ ஃபோர்க்கு எப்படி வெளில இருக்குன்னா, இப்போ லைட்டு அந்த ஃபோர்க் டியூப் அப்படியே திருப்பணும். திருப்பினாவே கீழே இறங்கும். ரெண்டு சைடும் சேமாக பண்ணணும். மண்டாரெலாம் கட்ட வேண்டாம். ஃபோர் கொண்டு செட்டு மாற்றும் போது இது எதாவது வந்து சக்கில சேமாக கட்டுங்க, இல்லைன்னா மறுக்காடு உடையும். ஓகே, இப்போ ஃபுல்லாக இறங்கிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபோர் கஸ்டமர் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த பல்ஸை மாற்ற போகிறோம். இப்போ நம்ம இதை தேடி வர வச்சிடலாம்.
இப்போ வந்து கட்டுறதுக்கு என்ன பண்ணோம், உள்ளே இருக்குது பார்த்தீங்களா நெட்டு ஒன்று. இந்த நெட்டை வந்து நீங்கள் உள் பக்கம் தட்டணும், தட்டணும் லூஸ் டைட் பண்ணி, இந்த நெட்டை டைட் பண்ணணும். டைட் பண்ணால் தான் மேலே இருக்க நெட்டு லூஸ் ஆகும். அது பஞ்சு வச்சு தான் பண்ணோம். இங்கே வச்சு நெட் எடுத்து தட்டின போகிறோம். ஓகேவா, இது தட்ட தட்ட டைட்டாக டைட்டாக மேலே நெட்டு லூஸ் ஆகும். இப்போ கையில் கூட வரும் பார்த்துங்களா. ஓகே, ஓகே. இது ஃபோர்க் டாப் நட்டு, இது இது கீழே ஒரு வாஷர் இருக்கும். இந்த வாஷரை வெளியே எடுத்துருங்க. ஓகே, எடுத்து வச்சு இப்போ இதை எடுத்த ஒன்று இதாட்டாக மேலே ஷேக் பண்ணாவே அப்படியே வெளில வந்துடும். எதுங்களா இதெல்லாம் பண்ணும். இந்த ஒயரிங் கிட்டத்து இந்த சைடில் போட்டு இப்படி சாய்ச்சி வச்சுருங்க. டேங்க் மேலே அடிப்படாமல் சாயுங்க. ஓகேவா, இப்போ இதான் கோணு. இதான் நம்ம டீ ஸ்டம்ப் கேட்ட போகிறோம். இது எப்படிங்கன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த நெட்டை நம்ம லூஸ் பண்ணுறோம். இதை லைட்டாக தான் ரொம்ப இதான் இதே லூஸ் ஆகிடும் ஈஸியாக உங்களுக்கு. இந்த த்ரெட்டு மேலே அடி வாங்காமல் இருக்கணும். நெட்டு ஃப்ரீயாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக த்ரெட்டு போச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது இப்போது. இவ்வளோ ஃப்ரீயாக தான் இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் பால்ஸ் எப்படி இருக்குன்னு உள்ள. ஓகே, இதுக்கு மேலே ஒரு செட்டு மாதிரி வரும். இங்கே பார்த்தீங்களா பால்ஸ் எப்படி இருக்குது, உள்ளே உள்ள ரெஸ்டாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஃபோர்க்கு ஒரு செட்டு இழுக்கும், படத்தில் விட்ட கிடக்குன்னு சவுண்டு வரும், வண்டி பஞ்சர் ஆன மாதிரி இருக்கும். இந்த பால்ஸ் வந்து நம்ம புதுசாக போட போகிறோம். இதெல்லாம் பண்ணணும். இந்த டீ ஸ்டம்ப் அப்படியே வெளியே எடுத்துடணும். இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் கீழேயும் பால்ஸ் வரும், மேலேயும் பால்ஸ் வரும். இதில் 21 பால்ஸ் வரும், கீழே 21 பால்ஸ் வரும். கரெக்டாக பால்ஸ் எண்ணி போடுங்கள், கம்மியாக போடாதீங்க. கம்மியாக போட்டால் ஒன்றுக்கு மேலே ஒன்று பால்ஸ் ஏறிடும் உங்களுக்கு. மேலே 21, கீழே 21. ஓகேவா, இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் எடுத்துடணும். இப்போது இந்த பால்ஸ் எல்லாம் அப்படி எடுத்துருங்க. வெளில கீழேயும் பழைய பால்ஸ் இருக்கும், அதையும் எடுத்துருங்க. இப்போது இந்த கோணை நம்ம பழைய கோணம் இது தட்டி வெளில எடுக்கணும். இது என்ன பண்ணால் நம்ம பேக்ஸில் எடுத்து இந்த கீழ் சைடாக விட்டு தட்டினா வெளியே வெளில வந்துடும். ஓகே, இது வந்துச்சு இந்த சைடு பழசு. அதேமாரி உள் சைடு பண்ணோம், உள் சைடு பண்ணி தட்டினீங்கன்னா கீழே அந்த பழைய கோணம் வெளில வந்துடும். பத்திரமா தட்டாதீங்க, கைப்பு உள்ள மாட்டிக்கும். ஓகே, இப்போ நம்ம பழைய கோணம் எடுத்துகிட்டேன். இப்போ கையை வச்சு பண்ணாதீங்க, கையை வச்சு ஸ்க்ராட்சி கையில் கையில் இருந்தால் கட் ஆகிடும். அதனால் துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். உள்ள பழைய க்ரீஸ் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. பழைய க்ரீஸ் எடுத்துகிட்டு அப்படியே மேலே சைடு வந்தீங்கன்னா அப்படியே மேல் சைடையும் க்ளீன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ ரெண்டு சைடும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சு இப்போ புது கோணம் வைக்க போகிறேன். இப்போ இந்த கோணை புது கோணு இது மேலே வைக்கணும். இது மேலே வச்சு லைட்டாக சுற்றி தட்டிங்க, அப்படியே இப்படி கரெக்டாக உள்ளே உட்காரணும். அதேமாரி கீழேயும் அதேமாதிரி அடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு சைடும் ஆச்சாச்சு. இது கரெக்டாக உள்ள, இது இன்னும் நல்லா உள்ளே போனோம். அது எப்படி தட்டணும்னா, இது பழைய கொண்டு இந்த டீ ஸ்டம்ப்ல இருக்குது. இந்த டீ ஸ்டம்ப் வந்து அப்படியே நீ உள்ள விட்டிங்கன்னா இந்த இடத்துல சுற்றியில் தட்டணும். நீங்கள் தட்டினீங்கன்னா கரெக்டாக உள்ளேயிரும். ஓகேவா, இது தட்டினீங்கன்னா ஓகே. இப்போ பாருங்கள் கோணு இவ்வளோ உள்ளே போயிட்டு கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சு. அதேமாரி மேலேயும் பண்ணோம், அதேமாதிரி மேலேயும் டீ ஸ்டம்ப்பு இப்படி உள்ள விட்டிங்கன்னா மேலே தட்டணும்.
ஓகே இப்போ இதுவும் கரெக்ட்டா ஃபிட்டிங் ஆயிச்சு இப்போ நம்ம கிரீஸ் போட்டு பால்ஸ் கரெக்ட்டா இதல அடக்கணும் இதல இந்த கோனை புது கோன் போட்டாச்சு இது இந்த சைடுல கோன் வச்சோம் இப்போ டீ ஸ்டெம்பிள் இது இருக்கு பாத்தீங்களா கோன் இது வெள்ள எடுக்கணும் இது எப்படி எடுக்கணும் காமிக்கிறேன் அடுத்து டீ ஸ்டெம்பிள் நெட்ட போடுங்க நெட் ஃபுல்லா போடாதீங்க லைட்டா ரெண்டு அடிவாகவும் இருக்கிறதுக்காக இது தட்டி தட்டி தான் எடுக்கணும் அது தட்டினாவே வெளில வந்துடும் வந்துச்சு ஓகே இதுவும் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக இதை மாற்றி ஆகணும் கோன் செட்டு கட்டவே ஃபுல்லாக செட்டாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஓகேவா இந்த சைடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கங்க இப்போ வந்து இந்த கோன் நம்ம வண்டியில் அஸ்டம் இது பழைய கோன் இது இது ரெண்டுமே ஒரே சைஸாக இருக்கும் அதனால் வண்டியில் அடிக்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டுமே ஒரே எந்த பக்கம் அடிக்கலாம் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து டீ ஸ்டெம்பில் உட்கார இடம் இது இது வந்து மேலே சின்னது வந்து மேலே வரணும் இதுக்கு மே அப்படி மேலே வரும் இது வந்து கீழே வரும் இது ஓகேவா அதனால் இது ஃபஸ்ட்டு நம்ம மாட்டும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணோம் இந்த வாஷர் போடணும் வாஷர் போட்டு இந்த பெரிய சர்க்கிளில் புது கோன்னு அதை இப்படி போடணும் உள்ள இது போடும்போது இங்கே டைட்டாக இருக்கணும் இது தெரிஞ்சுங்களா இந்த கேப் இருக்கணும் கேப் எதுக்கு இருக்குன்னா டைட்டாக இருக்கணும் அர்த்தம் இதை நம்ம அடித்து தான் உள்ளே இறக்கணும் அதை போட்டோன்னா செல்லு உள்ளே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது போகிறது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இதை உள்ளே போகிறதுக்கு நம்ம பெரிய ஸ்பேனர் வச்சுருக்கோம்ல அதை இப்படி வச்சுக்கணும் லைட்டாக தட்டினா போகிறோம் உள்ளே இறங்கிடும் ஓகே உள்ளே போயிட்டு இப்போ இப்போ கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சு இது ஓகேங்களா இந்த கீழே ஒரு கேப் இருக்குல்ல அந்த கேப்பில் ஒரு ரப்பர் ஒன்று வரும் இந்தமாதிரி ரப்பர் தான் வரும் இந்த ரப்பரை கரெக்டாக போட்டுக்கோங்க கீழே வரும் ஓகே இப்போ மாட்டிக்கிட்டேன் இப்போது இந்த பால்ஸ் தான் நம்ம இதில் நம்ம கரெக்டாக எடுக்கணும் 21 பால்ஸ் இதில் இங்கே இருக்கணும் இது இப்போ ஓல்டு மாடல் பண்ணுறது இது ஓல்டு மாடல் வண்டிக்கெலாம் பால்ஸ் தனியாக இருக்கும் இப்போ வர்றதுக்கெலாம் இதுமாதிரி ரெடிமேடாகவே இருக்கும் ஈஸியாக நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் இதை எப்போ எல்லா வண்டியும் கண்டிப்பாக அடிக்கணும் பால்ஸ் வந்து ரெடிமேடாக போட்டுக்கலாம் நீங்கள் அதனால் பால்ஸ் நம்ம அடுக்கணும் இப்போ ஓகே இப்போ நம்ம ஃபோன் வச்சாச்சு இந்தமாரி கிரீஸ் யூஸ் பண்ணுங்கள் ஒயிட் கிரீஸ் யூஸ் பண்ணுங்கள் கடையில் போய் நம்ம ஆட்டோமொபைல் கடை கேட்டாக ஃபோர் கோன் செட் கிரீஸ் கேட்டாகவே இது இந்த ஒயிட் கிரீஸ் தான் கொடுப்பாங்க எல்லோ கலர் கிரீஸ் போட்டிங்கன்னா சீக்கிரம் கோன் வீக் ஆகும் அதனால் இந்த ஒயிட் கிரீஸே போடுங்க இந்த ஒயிட் கிரீஸ் போட்டிங்கன்னா தண்ணி போட்டால் கூட உங்கள் தண்ணியில் இந்த கிரீஸ் கலக்காது மற்ற கிரீஸ் போட்டால் தண்ணியில் கரைஞ்சிரும் இந்த கிரீஸ் கரையாது அதனால் இந்த கோனில் இந்த சைடில் தடணும் இது அப்படியே தடணும் அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகேவா இந்தமாரி ஃபுல்லாக தடவிட்டு சைடில் சுற்றி தடவிடணும் அதுக்கப்புறம் நம்ம கையில் பால்ஸ் இருக்குது இந்த பால்ஸை ஒன்று ஒன்று கரெக்டாக எடுக்கணும் எத்தனை பால்ஸ் ஒன்று தெரியல உங்களுக்கு 21 பால்ஸ் இருக்கும் கரெக்டாக இந்த சைடில் அப்படி சுற்றி அப்படியே அடிக்கணும் அப்படியே கீழே நல்லா உட்காரும் அது இப்போ பார்த்தீங்களா பால்ஸு கரெக்டாக இதுமாரி சீட்டிங் கரெக்டாக இருக்கும் இதுமாரி சீட்டிங்காக இருந்தால் தான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கீழே கூட கொட்டாது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இது வந்து மேல் சைடில் நம்ம ஃபஸ்ட்டு பால்ஸ் இந்த சைடில் வைக்கக்கூடாது கீழே வைக்கக்கூடாது பால்ஸை டீ ஸ்டெம்பில் தான் நம்ம பால்ஸை வச்சு உள்ளே இறக்கணும் மேல் சைடில் தான் பால்ஸை வைக்கணும் அதை காமிக்கிறேன் இப்போது ஓகே இப்போ கீழ் சைடு வேலை முடிஞ்சிச்சு நம்மளுக்கு ஓகேவா 21 பால்ஸு கரெக்டாக இருக்குது இப்போது ஓகே இப்போ நம்ம மேல் சைடில் அப்படின்னு காமிக்கிறேன் இப்போ இது மேல் சைடு இது மேல் சைடில் அது ஒயிட் கிரீஸு லைட்டாக சைடில் ஃபுல்லாக தடவிக்கோங்க இப்போ நம்ம இதில் கிரீஸ் தடவிட்டோம் இப்போது இப்போ அதேமாரி பால்ஸ் இதில் 21 பால்ஸ் கட்டாக வச்சு இதையும் பண்ணோம் அதேமாதிரி லைன்னாக எடுக்கணும் போகிறோம்
இப்போ பால்ஸ் ஃபுல்லா நம்ம அதே மாதிரி லைன் அடிக்கி ஆச்சுது ரெடி கம்ப்ளீட் இப்படி பண்ணவே ஷேக் ஆகாது கரெக்ட்டா அப்படியே உள்ள செட்டிங் ஆயிடாது ஓகேங்களா ஓகே கீழ 21 மேல 21 பால்ஸ் வச்சாச்சு இந்த இதே மாதிரி கீழ இருக்குல கீழையும் நம்ம கிரீஸ் லைட்டா வச்சிரணும் இந்த இதுலயும் லைட்டா அப்படியே கிரீஸ் மேல ஐட்ட தடவிடணும் கிரீஸ் எக்ஸ்ட்ரா வெல்ல வந்தாலும் அந்த பிரச்சனை கிடையாது கிரீஸ் ஓகே நல்லதுதான் கிரீஸ் வச்சா நல்லா ஸ்டீரிங் திருப்பும் போது உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு அதனால தான் கிரீஸ் வைக்கிறது ஓகே இப்போ நம்ம இங்கே எல்லாம் கிரீஸ் பண்ணியாச்சு இங்கே கிரீஸ் பண்ணிட்டோம் மேலே கோன் பால்ஸும் அடிக்கிறோம் இப்போ கரெக்டாக நம்ம இதில் எத்தனை போயிட்டு கரெக்டாக சீடிங் பண்ணோம் கரெக்டாக மேலே வரணும் ஓகே இது அப்படியே கையிலே பிடிச்சிங்க அது கையில் பிடிச்சிட்டு இது வரைக்கும் மேலே புது கோணு சின்ன கோணு இது இதை இப்படி வச்சு இப்படி பண்ணால் இப்படி கரெக்டாக உட்காந்துச்சப்போ இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும் ஓகே உள்ளே போய் டைட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே இப்போ கரெக்டாக உட்காந்துச்சு இப்போது நம்ம நெட்டு இருக்குல்ல ஓகே இப்போது கொண்டு போடாச்சு அப்போ நெட்டை போட்டு டைட் பண்ண வேண்டியதான் ஃபுல் டைட் பண்ணுங்க இதை கீழே பிடிச்சிங்க டைட்டாக பிடிச்சின்னு பண்ணுங்கள் கொஞ்சம் லூஸ் ஆட்டவே கீழே பால்ஸ் இறங்கிடும் இப்போ நெட் டைட் பண்ணியாச்சு இது வந்து செக் பண்ணி பாருங்கள் இதை இப்போ நெட் டைட் பண்ணிட்டு இதை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது இந்த ஃப்ரீனஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் ஃபுல் டைட் பண்ணிக்கலாம் இதை ஓகே இப்போ ஃப்ரீயாக இருக்குது இப்போ நம்ம இதை மாட்ட மேலே வைக்க வேண்டியதான் இப்போது இந்த டூ மத்த ஃபஸ்ட்டு எப்படி வச்சுன்னு அதேமாரி தான் இந்த ஒயரிங் கட்டு இந்த சைடு போடணும் இந்த பிரேக் ட்ரம் சைடில் இந்த சைடு போடணும் இது சென்டர் வச்சுட்டு இதுக்கு மேலே ஓகேவா கட்டா செட் ஆகிச்சு இது கீழே கட்டா செட் ஆகுதுன்னு பார்க்கணும் ஓகே இப்போ இதை மாட்டியாச்சு அதுக்கப்புறம் இந்த வாஷர் போட்டு நெட்டை போட்டுருங்க நெட்டை போட்டு ஃபுல் டைட் பண்ணாதீங்க ஃபோர் கலத்தையும் மாட்ட பிறகு ஃபுல் கடைசியாக டைட் பண்ணிடலாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு த்ரெட் ஒன்று போட்டு வைங்க ஓரளவு டைட் பண்ணி வைங்க அதை இப்போது நம்ம ஃபோர் கஸ்டமர் கேட்ட மாதிரி அதே மாதிரி மாட்ட போகிறோம் இது ரெண்டு டியூ மாட்டு இப்படி லைட்டாக ஷேக் பண்ணாவே சேர்த்துங்களா அப்படியே மேலே போகுது இது திருவாதிங்க ஷேக் பண்ணுங்கள் ஷேக் பண்ணாவே அப்படியே ஃபோர் கஸ்டமர் மேலே போயிடும் ஓகே இப்போ கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிடுச்சு இது ஃபிட்டாக அந்த மூலம் மேலே நெட்டை போடணும் இங்கே நான் நெட்டை போய் காமிக்கிறேன் ஓகே இப்போது ரெண்டு ஃபோர்க்கு டியூப் எதுவும் இந்த போல்ட் போகிற இடம் வந்துச்சு ஓகே இங்கே ஒரு வாஷர் வச்சு இதை ஃபஸ்ட் எப்படி கட்டணுமோ அதே மாதிரி போட்டு டைட் பண்ண வேண்டியதான் இந்த சைடு ஒன்று அப்படியே இந்த சைடு ஒன்று வாஷர் போடும் பண்ணுவேன் நெட்டு நம்ம போல்டு மேலே போட்டோம்னா தான் ஃபோர்க்கு டியூப்பு கீழே இறங்காது அதனால் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருங்க ஃபுல் டைட் பண்ணால் இதை ரொம்ப லூஸாக இருக்குது லூஸாக வந்தால் சவுண்ட் வரும் ஓகே இதே ஃபுல் டைட் பண்ணிக்கலாம் அதை இப்போ இந்த போல்டை ஃபுல் டைட் பண்ணோம் ஓகே இப்போ அதே மாதிரி இந்த போல்டையும் ஃபுல் டைட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல் டைட் பண்ணிங்க அதுக்கப்புறம் மற்ற வேலை பண்ணலாம் இந்த கோனுக்கு வந்து தனியாகவே புல்லர் இருக்குது நம்ம கோன் செட் அடிக்கிறதுக்கு புல்லர் தான் புல்லர் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறது நம்ம வீட்டில் டூல்ஸ் வச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணலாம் ஈஸியாக ஓகே ஃபுல் டைட் ஆகிடுச்சு இப்போது இந்த நெட்டு இப்போ லூஸாகவே இருக்குது இது கடைசியாக டைட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வீலை மாட்ட போகிறோம் ஃப்ரெண்ட் வீலை அதேமாதிரி பிரேக் ட்ரம் கரெக்டாக வச்சு ஷேக் பண்ணி மாட்டிட்டு ஓகே இப்போது நம்ம வீலை மாட்டியாச்சு இப்போது அப்படியே பிரேக்கும் டைட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட்டணும் பார்த்தீங்களா டீ ஸ்டம்ப் போல்டு நம்பர் பிளேட் போல்டு இதையும் ஃபுல் டைட் பண்ணணும் இதை இது ஃபோர் டியூப்புக்கு நல்லா சப்போர்ட் டைட் பண்ணுறது இது
இது ஃபுல் டைட் பண்றோம். ஓகே. இதுக்கு 13 நம்பர். ஃபுல் டைட். அதே மாதிரி இந்த சைடு போல்டையும் டைட் பண்றோம். வேலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பார்த்துட்டே பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஓகே, இது ஃபுல் டைட். ஓகே, இப்போ நம்ம ஃபோர் க்ளூஸ் எப்படி தான் பார்க்கணும். எதுவும் லைட்டாக ஷேக் இருக்குது, இதை நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதை எப்படி டைட் பண்ணி காமிக்கிறோம் இப்போ இந்த சைடில். ஓகே, இப்போது நம்ம எல்லாத்தையும் மாட்டியாச்சு. இப்போ இதுதான் ஃபோர் டைட் பண்ணுறது. இதுக்கு ஸ்பேனஸ்லாம் கிடையாது, நம்ம ரிங்ஸ் வச்சு தான் இது பண்ணோம், தட்டி தான் பண்ணோம். இதில் சுற்றுது, ஓவர் டைட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ மேலே இருந்தாட்டியும் டைட் பண்ணலாம். ஓகே, இப்போது இதே நம்ம ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போது இதை டைட் பண்ணிட்டு இதையும் டைட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இப்படி பண்ணும்போது நிற்கக்கூடாது, அப்படியே வேணும். ஓகேவா, இப்படி பண்ணும்போது இந்த பக்கம் வேணும். அப்போ இருக்கும்போது தான் உங்களுக்கு கான்செப்ட் நல்லாயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நீ வண்டி ஓட்டும்போது உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு வண்டி இந்த வாபிளிங் ஆகாது, உங்களுக்கு வண்டி இழுக்காது, இந்த பஞ்சர் ஆன மாதிரிலாம் இருக்காது. ஹேண்டில் பேர் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இப்போ ஃப்ரண்ட் வீல் நெட்டு டைட் பண்ணணும். ஓகே, 4K இந்த நெட்டு டைட் பண்ணிட்டோம், மேலே நெட்டு டைட் பண்ணிட்டோம், கடைசியாக இந்த வீல் நெட்டு தான் ஃபுல் டைட் பண்ணுங்கள், ரொம்ப லூஸ் ஆடுவாதீங்க. ஓகே, இப்போது போருக்கு அசம்பிளி பக்காவாக இருக்குது. இப்போ வண்டி ஓடனா வண்டி ஹேண்டில் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், உங்களும் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வண்டியை பாருங்கள், வண்டியெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். வீலை கட்டுறது போருக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு கட்டும்போது, ஆனால் உள்ள பால்ஸ் செட்டிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கிரீஸ் வந்து எல்லாமே பொருள் வந்து கம்பெனி தான் வாங்கி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வண்டியை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.